இன்றைக்கி நம்ம சமநிலையற்ற வளர்ச்சி கோட்பாடை பற்றி பார்க்க போகிறோம். போன கிளாஸில் சமநிலை வளர்ச்சினா என்னன்னு பார்த்தோம். எல்லா துறைகளிலும் ஒரே வேகத்தில் ஒரே அளவில் முதலீடு பண்ணி அதில் பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிறது தான் சமநிலை வளர்ச்சி. சமநிலையற்ற வளர்ச்சி கோட்பாடை நிறைய பொருளாதார நிபுணர்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து ஹர்ஷ்மேன். இவர் என்ன சொல்கிறார்னா, சமநிலையற்ற வளர்ச்சி வந்து ஒரு நன்றாக இயங்கும் பொருளாதாரத்துக்கு அறிகுறின்றாரு. பொருளாதாரத்தில் எப்பவுமே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஆனால் பொருளாதாரத்தில் ஒரு துறையில் மட்டும் அதிக அளவில் வளர்ச்சி அடையுதுன்னா அந்த பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிற நிலைமையை வந்து குறிக்குது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அடுத்து வந்து சிங்கர் அதை பற்றி என்ன சொல்கிறாருனா, பின்தங்கிய நாடுகளில் முதலீடு செய்ய வளங்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ சம வளர்ச்சி கோட்பாடில் என்ன சொன்னாங்க, ஒரே அளவில் எல்லா துறையிலையும் அதிக அளவில் முதலீடு பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் பின்தங்கிய நாடுகள் வளங்கள் குறைவாக இருக்கிறப்ப எப்படி அந்த அளவு அதிக முதலீடு எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் பண்ண முடியும் அப்படின்றது இவர் கேட்குறாரு. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி பின்தங்கிய நாடுகளில் இருக்கிற வளங்களை வந்து எந்த இடத்துல முதலீடு செஞ்சால் அது வந்து வளர்ச்சிக்கு ஈட்டு செல்லும் அப்படின்றத கரெக்டாக சிந்திச்சு திட்டமிட்டு செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதற்கு மூன்று வளர்ச்சி விகிதங்களை அடிப்படையாக கொண்டு இந்த கோட்பாடை சொல்கிறாங்க. முதலீடு, வருமானம் மற்றும் நுகர்வு. ஸோ இதில் இருக்கிற வளர்ச்சி வீதத்தை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, சமநிலை வளர்ச்சி என்பது டெல்டா I/I, இதுதான் முதலீடோட வளர்ச்சி வீதம். டெல்டா Y/Y இது வருமானத்தோட வளர்ச்சி வீதம். டெல்டா C/C இது நுகர்வோட வளர்ச்சி வீதம். இந்த மூணு வளர்ச்சி வீதமும் சமமான நிலையில் இருந்ததுன்னா சமநிலை வளர்ச்சி அப்படின்னு குறிப்பிடுவோம். ஒன்று மற்றொன்றை காட்டிலும் அதிகமாக இருந்ததுன்னா அதை வந்து சமநிலையற்ற வளர்ச்சின்னு சொல்கிறோம். இதில் எந்த என்ன தெரியுதுன்னா, முதலீடு, வருமானம், நுகர்ச்சி இது எல்லாமே வந்து ஒரே அளவில் வளர்ச்சி அடையாமல் முதலீடு வருமானத்தை காட்டிலும் அதிக அளவில் வளர்ச்சி அடையுதுன்னா, இல்லைன்னா வருமானம் நுகர்ச்சியை காட்டிலும் அதிக அளவு வளர்ச்சி அடையுது அப்படின்னா பொருளாதாரத்தில் சமநிலையற்ற வளர்ச்சி காணப்படுதுன்னு அர்த்தம். இதற்கு தான் மேயர் மற்றும் பால்வென் என்ன சொல்கிறாங்கன்னா, விரைவான பொருளாதார வளர்ச்சி இருக்கணும்னா அதற்கு திட்டமிட்டு அந்த வளங்களை வந்து எந்த இடத்துல முதலீடு செய்யணும்னு கவனம் செலுத்தணும். அதாவது சில மையத்துறைகள் அல்லது ஒரு மைய தொழிலில் அவங்க அதிக அளவில் முதலீடு பண்ணாங்கன்னா அந்த துறை வந்து வளர்ச்சி அடைகிறதுனால அது மற்ற துறைகளையும் வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் அப்படின்றாங்க. அதனால் பின்தங்கிய நாடுகள் வந்து ஒரு மைய புள்ளியை கவனம் செலுத்தி அந்த துறையோட வளர்ச்சிக்கு திட்டமிட்டு செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு சமநிலையற்ற வளர்ச்சி ஏற்படும். இப்போ சமநிலையற்ற வளர்ச்சி முக்கியன்றது பார்த்தோம். அந்த சமநிலையற்ற வளர்ச்சியை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா, பொருளாதாரத்தில் ஏற்கனவே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், ஆனால் வேண்டுமென்றே ஏற்றத்தாழ்வுகளை திட்டமிட்டு உருவாக்க வேண்டும்ன்றாங்க. பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கு சிறந்த வழி என்னன்னா, பொருளாதாரத்தில் வேண்டுமென்றே ஏற்றத்தாழ்வுகள் உருவாக்க வேண்டும் அப்படின்னு ஹர்ஷ்மேன் சொல்கிறாரு. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று அல்லது இரண்டு முக்கியமான துறைகளில் அல்லது தொழில்களில் ஒரு அதிக அளவில் முதலீடு செய்வதனால இந்த சமநிலையற்ற வளர்ச்சியை உருவாக்கலாம் அப்படின்றாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நுகர்வோர் பொருட்களோட தொழில்களை விட மூலதன பொருட்களோட தொழில்களில் அதிக அளவில் முதலீடு பண்ணணும் அப்படின்றாங்க. மூலதன பொருட்கள் என்பது நுகர்வோர் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு அது பயன்படும். அதனால் மூலதன பொருட்களை மொத அதிக அளவில் முதலீடு செஞ்சு அதில் வளர்ச்சி அடைந்து அடுத்தது நுகர்வோர் பொருட்களில் கவனம் செலுத்தணும்னு சொல்கிறாங்க. ஸோ சமநிலையற்ற வளர்ச்சி கோட்பாட்டில் எப்படி சமநிலையற்ற வளர்ச்சியை கொண்டு வரலான்னா, மொத வேண்டுமென்றே பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் உருவாக்கணுன்றாங்க. அடுத்து ஒன்று அல்லது இரண்டு முக்கிய துறைகளில் அதிக அளவில் முதலீடு செய்யணுன்றாங்க. கடைசியாக நுகர்வோர் பொருட்களை காட்டிலும் மூலதன பொருட்களில் அதிக கவனம் செலுத்தணும், அதில் அதிக அளவு முதலீடு பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, சமநிலையற்ற வளர்ச்சியின் செயல்முறை, எப்படி சமநிலையற்ற வளர்ச்சி வந்து செயல்படுதுன்னு பார்க்கலாம். இதற்கு வந்து ரெண்டு விஷயங்கள் முக்கியமானது. ஒன்று வந்து SOC, மற்றொன்று DPA. SOCனா சமூக மேல்நிலை மூலதனம், DPA என்பது நேரடி உற்பத்தி நடவடிக்கை. இப்போ சமூக மேல்நிலை மூலதனத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுநலம் கருதி செய்யக்கூடிய மூலதன நடவடிக்கைகள். அதாவது ஒரு பள்ளி அமைப்பது,
கல்விக்கென்று செலவிடுவது, பொதுநலன் கருதி மருத்துவ வசதிகள் அமைத்து தருவது, மின்சார வசதி அமைத்து தருவது, இது போன்ற நடவடிக்கைகளை எஸ்ஓசி அல்லது சமூக மேல்நிலை மூலதனம் அப்படின்வோம். இதில் மோஸ்ட்டாக அரசு தான் முதலீடு செய்யும். ஏன்னா இதற்கு முதலீடு அதிக அளவில் தேவைப்படும். நேரடியாக இதிலிருந்து நன்மை முதலீடு பண்ணுறவங்களுக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லை, இதற்கு அதிக அளவில் முதலீடு தேவை. இந்த ரெண்டு காரணத்தினால அரசாங்கம்தான் இந்த மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொள்வாங்க. அடுத்து நேரடி உற்பத்தி நடவடிக்கைனா என்னென்னா, ஒரு தொழில் நிறுவனம் அவங்களோட உற்பத்திக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க, ஒரு இயந்திரம் வாங்குகிறாங்களோ இல்லை கூடுதலாக மூலதன பொருட்கள் வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி முதலீடை வந்து நம்ம எப்படி சொல்லுவோன்னா நேரடி உற்பத்தி நடவடிக்கைன்னு சொல்லுவோம். ஏன்னா இது நேரடியாக அந்த தொழில் நிறுவனத்துக்கு உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய அல்லது நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இப்போ சமநிலை வளர்ச்சியில் என்ன சொன்னோம், எஸ்ஓசியும் டிபிஏவும் ஒரே அளவில் ஒரே நேரத்தில் முதலீடு செய்யணும் அப்படின்றத சொன்னோம். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, சமநிலையற்ற வளர்ச்சியில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்தணுன்றாங்க. இங்கே கேள்வி என்னென்னா, சமூக மேல்நிலை மூலதனத்திலையா இல்லை நேரடி உற்பத்தி நடவடிக்கையில் அதிகம் கவனம் செலுத்தணுமா அப்படின்றது தான் இங்கே க்வெஸ்சன். மொதல் என்ன சொல்கிறாங்கன்னா, சமூக மேல்நிலை மூலதனத்தில் அதிக கவனம் செலுத்தினாங்க, அதில் மொதல் அதிக அளவில் முதலீடு பண்ணாங்கன்னா, எடுத்துக்காட்டுக்கு ஒரு ரோடு போட்டு தராங்கன்னா அது நேரடி உற்பத்தி நடவடிக்கைகளையும் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ரோடு போடுறாங்கன்னா அது பொது நலனுக்கு மட்டும் இல்லை, அந்த நிறுவனத்துக்கும் அது வந்து உதவக்கூடியதாக இருக்கும். அந்த தொழிற்சாலைக்கு போக்குவரத்து வசதிகள் அமைத்து தருவதனால அவங்களோட நேரடி உற்பத்திக்கும் இது நன்மை வழங்குதுன்றாங்க. இப்போ அவங்க நேரடி உற்பத்தி நடவடிக்கையில் கவனம் செலுத்தினா என்ன ஆகும்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி நேரடி உற்பத்தி நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தினா சமூக மேல்நிலை மூலதனமும் தானாக வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு, ஒரு இடத்துல ஒரு தொழிற்சாலை அமைக்கிறாங்கன்னா அது நேரடி உற்பத்தி முதலீடு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல தொழிற்சாலை வந்ததுனால அங்கே மின்சார வசதி, ரோடு வசதி இதெல்லாம் அமைத்து தரப்படும். அப்படின்றப்ப அது சமூக நலத்திற்கும் பயன்படும். இதனால் நேரடி உற்பத்தி முதலீடு பண்ணும்போது சமூக மேல்நிலை மூலதனமும் தானாக வளர்ச்சி அடையும்ன்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று, சமூக மேல்நிலை மூலதனத்தில் முதல்ல அதிக முதலீடு பண்ணால் என்ன ஆகும், நேரடி உற்பத்தி நடவடிக்கையில் அதிக முதலீடு முதல்ல பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சமநிலையற்ற வளர்ச்சி அப்படின்றப்ப ரெண்டுத்தையுமே சம அளவில் ஒரே நேரத்தில் அதிக அளவில் முதலீடு பண்ணாமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் திட்டமிட்டு அதிக அளவில் கவனம் செலுத்தினா பொருளாதாரம் வளர்ச்சி அடையும்ன்றாங்க. இப்போ நம்ம சமநிலையற்ற வளர்ச்சியோட வளர்ச்சி பாதை பற்றி பார்க்கலாம். இந்த டயக்ராமில் எக்ஸ் அச்சில் நம்ம எஸ்ஓசியில் முதலீடையும் ஒய் அச்சில் டிபிஏயில் முதலீடையும் பார்க்கலாம். இந்த கோடு எதை குறிக்குதுன்னா சமநிலை வளர்ச்சி பாதையை குறிக்குது. ஏன்னா இந்த கோடில் எந்த பாயிண்ட் எடுத்தீங்கன்னாலும் டிபிலேயும் ஒரே அளவு முதலீடு இருக்கும், எஸ்ஓசிலேயும் ஒரே அளவு முதலீடு இருக்கும். ஸோ இந்த கோடில் வளர்ச்சி பாதை போச்சு அப்படின்னா சமநிலை வளர்ச்சியை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். அதாவது டிபிஏலேயும் ஒரே அளவு முதலீடு பண்ணுறாங்க, எஸ்ஓசிலேயும் ஒரே அளவு முதலீடு பண்ணிகிட்டே பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய வைக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த பாயிண்ட்டை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாயிண்டில் இந்த அளவுக்கு நேரடி உற்பத்தி நடவடிக்கை எடுக்கப்படுது, அதே அளவு தான் சமூக மேல்நிலை மூலதனமும் இருக்குது. எந்த பாயிண்ட் அதே மாதிரி நீங்கள் எடுத்தாலும் டிபிஏவும் எஸ்ஓசியும் சம அளவில் இருக்கும் இந்த கோட்டில். இந்த வளைகோடுகள் வந்து நாட்டோட வருமானம் அல்லது உற்பத்தியை குறிக்குது. ஏபிசி வளைகோடுகளை நம்ம அதற்கு வரைகிறோம். மேலே போக போக என்ன அர்த்தம்னா, நாட்டோட பொருளாதார நிலை வந்து வளர்ச்சி அடையுதுன்னு அர்த்தம். ஸோ ஏ வந்து 100 வருமானம்னா பி வந்து 200, சி 300, அந்த மாதிரி அந்த கோட்டுக்கு மேலே மேலே போக பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்குதுன்னு அர்த்தம். சமநிலை வளர்ச்சி புள்ளிகளை டிஜிகேன்னு குறிப்பிடலாம். அதாவது சமநிலை வளர்ச்சி பாதையில் சென்றால் ஒவ்வொரு வருமான அளவுலேயும் எந்த அளவுக்கு முதலீடு செய்யப்படுதுன்றத பார்க்கலாம். இப்போ டி புள்ளி எடுத்துக்கிட்டோன்னா அதில்
எஸ்ஓசியும் ஒரே அளவில் தான் இருக்குது, டிபிஏவும் ஒரே அளவில் தான் இருக்குது, உற்பத்தி வந்து 100 இருக்குது. அதே மாதிரி ஜி புள்ளிக்கு போகிறப்ப அதிக அளவில் உற்பத்தி கிடைக்குது, அதிக அளவில் டிபிஏ இருக்குது, அதிக அளவில் எஸ்ஓசியும் இருக்குது, ஆனால் ரெண்டுமே சமநிலையில் இருக்குது. அதே மாதிரி கே புள்ளியில் இன்னும் அதிக அளவில் எஸ்ஓசியும் இன்னும் அதிக அளவில் டிபிஏவும் முதலீடு செய்கிறோம், இதனால் உற்பத்தியும் 300 அப்படின்னு அதிகரிக்குது. இதுதான் சமநிலை வளர்ச்சி பாதை. இப்போ சமநிலையற்ற வளர்ச்சி பாதை வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து அதிக அளவில் எஸ்ஓசி முதல்ல முதலீடு பண்ணுறது, மற்றொன்று டிபிஏல அதிக கவனம் செலுத்தும் போது. இப்போ ரெண்டுத்தையுமே ஒன்றொன்றா பார்க்கலாம். முதல்ல நம்ம சமூக மேல்நிலை முதலீடில் அதிக கவனம் செலுத்தினா என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இதற்கு வளர்ச்சி பாதை எப்படி குறிப்பிடலான்னா DEGHK. இந்த புள்ளிகளை வந்து நான் இப்போ போட போகிறேன், நல்லா கவனிங்க. மொதல் எஸ்ஓசி அதாவது சமூக மேல்நிலை மூலதனத்துக்கு கவனம் செலுத்தும் போது முதல்ல பொருளாதாரத்தில் டி பாயிண்டில் இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா எஸ்ஓசி அதாவது சமூக மேல்நிலை மூலதனத்துக்கு அதிகமாக கவனம் செலுத்தி அதில் முதலீடு முதல்ல பண்ணுறாங்க. இதனால் டி பாயிண்ட்லேருந்து இ பாயிண்ட்டுக்கு வளர்ச்சி போகுது. ஸோ இந்த இ பாயிண்ட்டில் எஸ்ஓசி அதிகமாக இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா எஸ்ஓசி அதாவது சமூக முதலீடு பண்ணனால டிபிஏலையும் முதலீடு அதிகரிக்குதுன்றாங்க. அதனால் இ புள்ளியிலிருந்து ஜி புள்ளிக்கு போகுது பொருளாதார வளர்ச்சி. இதனால் டிபிஏ இந்த அளவில் வளர்ச்சி அடையுது. இப்போ அடுத்த கட்டத்தில் இன்னும் எஸ்ஓசியில் அதிக அளவு முதலீடு பண்ணுறாங்க. நம்ம சமூக மேல்நிலை மூலதனத்தை கவனம் செலுத்தி இன்னும் அடுத்த இரண்டாவது கட்டத்தில் எஸ்ஓசியில் முதலீடு பண்ணுறனால அந்த ஜி பாயிண்ட்லேருந்து ஹெச் பாயிண்ட்க்கு பொருளாதாரம் வளர்ச்சி அடையுது. எஸ்ஓசியில் முதலீடு பண்ணனால ஆட்டோமேட்டிக்காக டிபிஏலையும் முதலீடு அதிகரிக்குது. அதனால் ஹெச் புள்ளியிலேருந்து கே புள்ளிக்கு பொருளாதாரம் வளர்ச்சி அடையுது. ஹெச்லேருந்து கேக்கு வளர்ச்சி பாதை போகுது. இப்போ இந்த ஜிக்ஸாக்காக வந்திருக்குல்ல, அதுதான் வந்து சமநிலையற்ற வளர்ச்சி. அதாவது மொதல் எஸ்ஓசியில் கவனம் செலுத்துகிறனால டிபிஏவும் அதிகமாகுது. ஸோ எஸ்ஓசியில் இன்னும் கவனம் செலுத்திகிட்டே இருக்கிறப்ப வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்குது. ஆனால் கடைசியாக சமநிலை வளர்ச்சிக்கு தான் வந்து முடியுது. அதற்காக என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டுத்துலேயுமே ஒரே அளவு முதலீடு பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு விஷயத்தில் அதிக அளவில் முதலீடு பண்ணி அதிக அளவில் கவனம் செலுத்துகிறனால பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். அது மட்டும் இல்லை, கடைசியில் நம்ம சமநிலை வளர்ச்சிக்கும் வந்து சேரலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நேரடி உற்பத்தி நடவடிக்கையில் அதிக கவனம் செலுத்தினா எப்படி வளர்ச்சி பாதை போகுதுன்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பொருளாதாரம் டி புள்ளியில் இருக்குது. அதிக அளவில் டிபிஏயில் கவனம் செலுத்தி அதிக அளவில் அங்கே முதலீடு பண்ணும்போது டியிலிருந்து எஃப் புள்ளிக்கு போகிறோம். இப்போ டிபிஏ அதிகமாக இருக்கிறனால எஸ்ஓசியிலையும் முதலீடு அதிகமாகுன்றாங்க. இதனால் வளர்ச்சி பாதை எஃப் புள்ளியிலேருந்து ஜி புள்ளிக்கு போகுது, சமநிலைக்கு வருது. அடுத்து இரண்டாவது கட்டமாக இன்னும் அதிகமாக டிபிஏல முதலீடு பண்ணுறாங்க. அதனால் ஜி புள்ளியிலேருந்து ஜே புள்ளிக்கு வளர்ச்சி அடையுது. டிபி அதிகரித்தனால சமூக மூலதனமும் அதிகரிக்குதுன்றாங்க. அதனால் என்ன ஆகுது, ஜே புள்ளியிலேருந்து திரும்பியும் கே புள்ளிக்கு வருது. இப்போ திருப்பியும் சமநிலைக்கு வந்துடும். ஸோ சமநிலையற்ற வளர்ச்சி பாதையில் போனாலும் கடைசி சமநிலைக்கு வந்துடும். இப்போ டிபிஏல அதிக கவனம் செலுத்துகிறனால அந்த வளர்ச்சி பாதை எப்படின்னா DFGJK இப்படி போகுது. ஸோ இந்த டயக்ராமில் பச்சை கலரில் இருக்கிறது வந்து டிபிஏல அதிகம் கவனம் செலுத்தும் போது வர்ற வளர்ச்சி பாதை. இந்த ரெட் கலர் வந்து எஸ்ஓசியில் அதிக அளவில் கவனம் செலுத்தும் போது இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி பாதை. இந்த ரெண்டுத்துலேயுமே எந்த வளர்ச்சி பாதையில் போனாலும் முடிவில் சமநிலை வளர்ச்சி பொருளாதாரத்தில் ஏற்படுது அப்படின்றாங்க. அந்த சமநிலை வளர்ச்சி ஏற்படணும்னா அதற்கு சமநிலையில் தான் முதலீடு பண்ணுன்றது கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தினா
கண்டிப்பாக மற்ற விஷயமும் தானாகவே வளரும்ன்றாங்க. இதனால் பொருளாதாரத்தில் முடிவில் சமநிலை ஏற்படும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சரி, இப்போ தொழிற்சாலைகளில் ஒரு சில முக்கியமான மையமான தொழில்களில் மட்டும் முதலீடு செய்யணும்னு சொன்னாங்க. அது எந்த மாதிரி தொழில்களில் நம்ம முதலீடு செய்யணுன்றதை பார்க்கலாம். இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பின் இணைப்புகள், மற்றொன்று முன் இணைப்புகள். இப்போ நம்ம மூணு தொழிற்சாலைகளை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். மொதல் தொழிற்சாலை என்னென்னா மாட்டுப்பண்ணை, இரண்டாவது சீஸ் உற்பத்தி பண்ணும் தொழிற்சாலை, கடைசியாக ஒரு பர்கர் அல்லது ஒரு பீஸா கம்பெனி. இந்த மாட்டு பண்ணைக்கு இப்போ என்னென்னா முன் இணைப்புகள் இந்த சீஸ் ஃபேக்ட்ரி, பர்கர் கடை. ஓகே, அதே மாதிரி சீஸ் ஃபேக்ட்ரிக்கு பின் இணைப்பு வந்து மாட்டு பண்ணை, முன் இணைப்பு வந்து பர்கர் கடை, பர்கர் கடைக்கு பின் இணைப்புகள் மாட்டு பண்ணை மற்றும் இந்த சீஸ் தொழிற்சாலை. அதாவது ஒரு தொழிற்சாலைன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதற்கு மூலப்பொருட்களும் இருக்குது, உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களும் இருக்குது. மாட்டு பண்ணைக்கு புல்ல மூலதன பொருளாக எடுத்துக்கலாம். அது உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் வந்து பால். அதே மாதிரி சீஸ் கம்பெனியில் வந்து பால் வந்து மூலதன பொருள், உற்பத்தி செய்யப்படும் பொருள் வந்து சீஸ். பீஸா கடையில் மூலப்பொருள் வந்து சீஸ், உற்பத்தி செய்யப்படும் பொருள் வந்து சீஸ் இல்லைன்னா பர்கர். ஒரு தொழிற்சாலைக்கு பின் இணைப்புன்னு சொல்லும்போது அந்த மற்ற தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய உற்பத்தி ஆகிற பொருளை இந்த தொழிற்சாலை மூலப்பொருட்களாக பயன்படுத்தினாங்கன்னா அது பின் இணைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த நிறுவனம் வந்து மற்ற நிறுவனத்துக்கு தன்னோட உற்பத்தி பொருளை மூலப்பொருளாக விற்குது அப்படின்னா அதை முன் இணைப்பு அப்படின்றத சொல்லுவோம். இப்போ சமநிலையற்ற வளர்ச்சின்றப்ப இந்த மூணுமே வந்து தொடர்புடைய தொழிற்சாலைகள் அப்படின்றப்ப மூணுத்துலேயும் ஒரே வேகத்தில் ஒரே அளவில் முதலீடு பண்ணுன்ற அவசியம் இல்லைன்றாங்க. இதில் ஏதாவது ஒரு தொழிற்சாலையை மையமாக எடுத்துட்டு அதில் அதிக அளவில் முதலீடு பண்ணுறனால சமநிலையற்ற வளர்ச்சி மூலமாக பொருளாதாரம் வளர்ச்சி அடையுன்றாங்க. எப்படி போனாலும் பின் இணைப்புகள் மூலமாகவோ இல்லை முன் இணைப்புகள் மூலமாகவோ, அதாவது பீஸாவில் மைய தொழிற்சாலையை எடுத்து அதில் முதலீடு பண்ணனா சீஸ் ஃபேக்ட்ரியும் அதனால் வளர்ச்சி அடையும், மாட்டுப்பண்ணையும் அதனால் வளர்ச்சி அடையும். இல்லை மாட்டுப்பண்ணையை மைய தொழிற்சாலையாக எடுத்தாங்கன்னா சீஸ் ஃபேக்ட்ரியும் அதனால் வளர்ச்சி அடையும், பீஸா கம்பெனியில் பர்கர் கடையும் அதிக அளவில் வளர்ச்சி அடையும்ன்றாங்க. எந்த தொழிற்சாலைகளாக எடுத்தாலும் திட்டமிட்டு எந்த இடத்துல அதிக அளவில் முதலீடு பண்ணணுன்றதை பார்த்து அரசாங்கம் செயல்படணும் அப்படின்றாங்க. சமநிலையற்ற வளர்ச்சினால் மற்ற நிறுவனங்களும் வளர்ச்சி அடையும்ன்றாங்க. சமநிலையற்ற வளர்ச்சி கோட்பாட்டில் பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது மையத்துறையில் அதிக அளவில் முதலீடு பண்ணும்போது பர்டிகுலராக பின்தங்கிய நாடுகளில் அவ்வளோ வளங்கள் இருக்காது அதிக அளவில் எல்லா இடத்துலையும் முதலீடு பண்ண. ஸோ ஏதாவது ஒரு மைய துறையில் முதலீடு பண்ணுறனால மற்ற துறைகளும் சேர்ந்து வளர்ச்சி அடையும்ன்றாங்க. கடைசியாக சமநிலை வளர்ச்சி செய்தாலும் அந்த வளர்ச்சி பாதையில் சென்றாலும் முடிவில் வந்து சமநிலை வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஸோ பொருளாதாரத்தில் அவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது, கடைசியில் சமநிலை வளர்ச்சியில் தான் வந்து முடியும் அப்படின்றாங்க.